P.L.Raj Ias and Ips Academy வழங்கும் அறிவன் TNPSC கரண்ட் அஃபர்ஸ். இப்போ நம்ம பார்க்க போற டாபிக்ல இருந்து கண்டிப்பா TNPSC க்கு கேள்விகள் கேட்கப்படும். P.L.Raj Ias and Ips Academy நடத்தும் UPSC 2023 பேட்சர்க்கான பிரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் வகுப்புகளும் TNPSC குரூப் 1 பிரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் வகுப்புகளும் வரும் ஜூன் 12 தேதி P.L.Raj Ias and Ips அகாடமியில் நடைபெற உள்ளது. இதை பற்றிய மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள மொபைல் நம்பரை அழைக்கவும். உங்களுடைய வாழ்வில் உங்கள் கனவை அடைய நாங்களும் உறுதுணையோடு இருப்போம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப்ஓடைய சீஃப் எக்கனாமிஸ்ட். ஓகே, ஐஎஃப்ஓடைய சீஃப் எக்கனாமிஸ்ட் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேரே ஒலிவர் குரிஞ்சஸ். ஓகே, இவர் தான் ஐஎஃப்ஓடைய சீஃப் எக்கனாமிஸ்ட்டாக வந்து இப்போ படிக்காங்க. வந்து அவர் ஆக்சுவலாக ஃப்ரான்ஸ் சேர்ந்தவர் வந்துட்டு. இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இதுக்கு முந்தி இந்த போஸ்ட்டில் இருந்தவங்க இந்தியா வம்சாவளி சேர்ந்தவங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா நியூ டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் அரசு பார்த்தீங்கன்னா இப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படிங்கிற ஒரு புதிய ஒரு துறை உருவாக்குறாங்க. அந்த துறை பேர் என்னன்னா இயற்கை வளத்துறை. ஓகே, இந்த நியூ டிபார்ட்மெண்ட் தமிழகத்தில் உருவாக்குறது பேர்னா இயற்கை வளத்துறை. இந்த நியூ டிபார்ட்மெண்ட் Department of Natural Resources. The new department will include mining and mineral resources. Okay, பார்த்தீங்க அப்படின்னா இந்த துறையில கீழே தான் உங்களுக்கு வந்து சுரங்கங்கள், சுரங்கத்துறை மற்றும் கனிமங்கள்லாம் இவங்களுக்கு கீழே வந்து வந்துட்டு இந்த டவுன் தனியாக இருந்துச்சு. இப்போ இதுக்கு கீழே உங்களுக்கு வந்து அந்த சாரி இது முந்தி வந்து சேர்ந்ததை நியூ புதுசாக மாற்றிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் நேச்சுரல் தனியாக மாற்றிருக்காங்க. வந்து இது ஹெட்டாக யாருன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஆல்ரெடி ஒரு மினிஸ்டராக நீர்வளத்துறை அமைச்சர் துறை பொருள்கள் தான் கேள்வி. இந்தியன் ஆர்மி டே. ஓகே, ஆர்மி டேங்கிறது எப்போன்னா 15th ஜனவரி. 15th ஜனவரி வந்து ஈச் அண்ட் எவ்ரி டே, ஈச் அண்ட் எவ்ரி இயர் நம்ம செலவு பண்ணுறோம். வந்து ஏன் இந்த ஜனவரி 15 நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஆக்சுவலாக 2022 வந்து இந்திய ராணுவத்தோடைய 74th ராணுவ தினம். இட்ஸ் 74th இந்தியன் ஆர்மி டே. ஏன் நம்ம அதை ராணுவத்தில் ஜனவரி 12 செலவு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜனவரி 15 பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்தியா ஒரு தெரிஞ்சிருக்கும் எந்த சுதந்திரம் வாங்கினோம். நம்ம வந்து 1947 சுதந்திரம் வாங்கினாலும் 1949 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய அந்த ஆர்மி ஹெட்டாக யார் இருந்திருப்பாங்க, பிரிட்டிஷ் காரங்க இருப்பாங்க. முக்கியமாக கடைசியாக இருந்தவர் யாருன்னா பச்சர் பிச்சர். ஓகே, பேர் பிச்சர்னு சொல்லுவாங்க. இவர் தான் கடைசி பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியுடைய ஜெனரலாக இருந்தவர் வந்துட்டு. இவருக்கு அப்புறம் நம்மளுடைய எம் கரியப்பா அப்படிம்பாங்க. ஓகே, கரியப்பா, இந்த கரியப்பா பதவியேற்றனால தான் உங்களுக்கு வந்து இந்த 1950 கரியப்பா, எம் கரியப்பா. ஓகே, இவர் பதவியேற்ற தான் உங்களுக்கு 1950 ஜனவரி 15 இவர் அந்த பதவியேற்ற ஃபர்ஸ்ட் ஹீஸ் த ஃபர்ஸ்ட் ஆர்மி ஹெட் இன் இந்தியன் ஆர்மி சீஃப். ஓகே, அந்த டேட் தான் நமக்கு வந்து ஜனவரி 15. அதனால நம்ம வந்து ஜனவரி 15 செலக்ட் பண்ணுறோம். நம்ம வந்து 15th சூரியகிரன் எக்ஸசைஸ். இது யாருக்குன்னா இந்தியாவுக்கும் நேபாள் கடையில் ஒரு ஆர்மி எக்ஸசைஸ். பொதுவாக எக்ஸசைஸ் தெரிஞ்சாங்க பிட்வீன் டூ கண்ட்ரீஸ் தி ஷேர்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இவங்களுக்குள்ள ராணுவ வித்திகளை அவங்க ஷேர் பண்ணுவாங்க, அப்படி தான் போயிட்டு இருக்காங்க. அதில் சூரிய என் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ சூரியகிரன் எந்த நாடுகள்னா இந்தியா அண்ட் நேபாள். ஆல்ரெடி நான் ஜபாட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். வந்து நெக்ஸ்ட் டேல இன்னும் கொஞ்சம் சில எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன் வந்து, அப்படி நோட் பண்ணிக்க வந்து. ஓகே, ஜபாட் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் வந்துட்டு. இதில் பாருங்க வந்துட்டு சில நாடுகள் வந்துட்டு. ஓகே, இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டீம் பிசில் நிறைய டைம் கேட்ட கொஸ்டின் இந்த கொஸ்டின் வந்துட்டு என்ன அப்படின்னா லாமிட்டி. லாமிட்டிங்கிறது ஏற்க பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் செஷல்ஸ். ஓகே, செஷல்ஸ் ஐலாண்ட் ஒரு குட்டி ஐலாண்ட் தான் வந்துட்டு. நம்ம பிரசிடண்ட் கூட ரீசெண்டாக அங்கே போயிருந்தாரு. ஈகிள் 2016 பாகிஸ்தான் வித் சைனா. அது பாகிஸ்தானுக்கு சைனாக்கு நடந்தது வந்துட்டு. பாகிஸ்தானும் சைனாவும் நமக்கு முக்கியமான செக்யூரிட்டி இஷ்யூ நாடுகள் வந்துட்டு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கொங்கன். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பேசுகிற கேட்டாங்க. கொங்கன் வந்து இந்தியா வித் இங்கிலாந்து. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டாங்க. ஓகே, அடுத்து சிம்பாக்ஸ். சிம்பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா வித் சிங்கப்பூர். இந்த ரெண்டு இது குழம்பு வந்துட்டு. சிம்பாக்ஸ் அப்படின்னா இந்தியா வித் சிங்கப்பூர், ஸ்லீனாக்ஸ் அப்படின்னா இந்தியா விஸ் ஸ்ரீலங்கா. இந்த ரெண்டு கொஸ்டினுமே ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டாங்க வந்துட்டு. ஓகே, இதெல்லாம் எல்லா கொஸ்டினுமே ஆல்மோஸ்ட் இல்லை எல்லாமே ஆல்மோஸ்ட் கேட்டாங்க வந்துட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்பெட். கார்பெட்டுங்கிறது என்னன்னா இந்தியா விஸ் இந்தோனேஷியா. ஓகே, இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டாங்க. அடுத்து மலபார். மலபார் பார்த்தீங்கன்னா இந்தியா ஜப்பான் அண்ட் யூஎஸ்ஏ. இந்தியா அண்ட் ஜப்பான் யூஎஸ்ஏ. சஹயாக். ஓகே, சஹயாக் கைஜின் இந்தியா ஜப்பான். அதர் பார்த்தீங்க அப்படின்னா வருணா. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டாங்க. வருணா பிட்வீன் இந்தியா அண்ட் பிரான்ஸ். ஓகே, இந்த இந்த இடத்த விட்டுருங்க. இது வந்து 2020 நடந்த விஷயம், இது தேவையில்லை. ஓகே, இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் நோட் பண்ணுங்க. வருணா பிட்வீன் இந்தியா அண்ட் ஃபிரான்ஸ் இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டாங்க. ஓகே, அண்ட் கொங்கன் இப்போ நான் கொடுத்த வந்துட்டு. அடுத்து இந்திரா நேவி இந்தியா அண்ட் ரஷ்யா. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 டைம் கேட்டாங்க இந்திரா வந்துட்டு. ஓகே, இந்திரா நேவி இந்தியா அண்ட் ரஷ்யா. அடுத்து சிலிண்டர் சிம்பாக்ஸ் ஆல்ரெடி கொடுத்தாச்சு வந்துட்டு. அண்ட் இண்டோ கார்பெட் இதுவும் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. ஷயா ஹாப்டாக் இந்தியா வஸ் வியட்நாம். ஓகே, அது இல்லாத மட்டும் இல்லது ஷயா ஹாப்டாக் ஆட் பண்ணிங்க இந்தியா வஸ் வியட்நாம். நெக்ஸ்ட், ஸோ அடுத்து சமுத்திர சக்தி. ஓகே, சமுத்திரா சக்தி. சமுத்திர சக்தி கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டாங்க. இதுவும் இந்தியா அண்ட் இந்தோனேஷியா. இது வந்து கடற்படை. ஓகே, நேவல் எக்ஸசைஸ். ஓகே, ரீசெண்டாக ஜுண்டால் நடந்துச்சு வந்து. ஜுண்டா சரசந்தி சுண்டா நியர் டு இந்தோனேஷியா. ஓகே, அருந்ததி பட்டாச்சாரியா எஸ்பியோடைய முன்னாள் சிஇஓ. ஓகே, எஸ்பியோட முன்னாள் சீஃப். முதல் பெண் தலைமை எஸ்பிஐக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குல்ல,
ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய முதல் பெண் தலைமையாக தான் வந்துட்டு ஓகே. அண்ட் 2016 அப்போதைய ஃபோர்ஸ் பத்திரிகை வெளியிட்ட வேர்ல்டு டாப் மோஸ்ட் 25 பவர்ஃபுல் பர்சன்ஸ்ல இந்த அம்மா இருந்தாங்க வந்து. இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸாம்பிள், டோன்ட் பாதர் அபவுட் தட். இப்போ தேவையில்லை. அப்போ ரிலீஸ் பண்ண உலகத்திலே 25 பெஸ்ட் அந்த மீன் டாப் மோஸ்ட் பெர்சனாலிட்டியில் இந்த அம்மா இருந்தாங்க, அருந்ததி பட்டாச்சாரியா. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, எஸ்பியுடைய ஃபர்ஸ்ட் உமன் சீஃப், தட் ஒன்லி இம்பார்ட்டன்ட் ஓகே. முதல் பெண் தலைமை. அவங்க ஒரு புக் எழுதியிருக்காங்க வந்துட்டு, அந்த லிஸ்ட் புக் நேம் என்ன அப்படின்னா, ஸோ இன்டொமிட்டபுள் ஏ ஒர்க்கிங் உமன்ஸ் நோட்ஸ் ஆன் லைஃப் ஒர்க் அண்ட் லீடர்ஷிப், அதான் அந்த புக் வந்து ஓகே. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் வந்து டாவோஸ் அஜெண்டா ஓகே. என்னன்னா டாவோஸ் அஜெண்டா நம்ம பிரைம் மினிஸ்டரில் பேசிக்கா வந்து, அதனால அந்த பாயிண்ட் முக்கியம் வந்துட்டு. வேர்ல்ட் த ஸ்டேட் ஆஃப் த வேர்ல்டு இந்தியன் டெலிகேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஓகே. என்ன பண்ணான்னா, உலகின் நிலை இந்தியாவோட சார்பில் வந்து, உலகத்தோட உலகின் நிலை இந்தியாவோட என்ன அப்படின்னு அவர் பேசியிருந்தார் வந்துட்டு. அதில் அந்த தீம் என்னன்னா, த ஸ்டேட் ஆஃப் த வேர்ல்டு இந்தியன் டெலிகேஷன். ஸோ அந்த டெலிகிராம்ட்ருக்கு அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்துட்டு, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம்ல பேசியிருந்தாங்க வந்துட்டு. ஸோ நடந்த விஷயம் என்ன வந்து, எங்கே நடந்துச்சுன்னா சுவிட்சர்லாந்துல டாவோஸ் அப்படிங்க நடந்துச்சு வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, சோ பண்டித் பிர்ஜு மகாராஜ் ஓகே. பண்டித் பிர்ஜு மகாராஜ் சிம்பிளா சொல்ற அந்த பாயிண்ட் என்னன்னா, அவர் ஒரு கதக் நடன கலைஞர் வந்து ஓகே. அவர் ரீசெண்டா அவர் இறந்தார் வந்துட்டு. சோ பத்ம விபூஷன் விருது வாங்கினவர் ஓகே. கதக் நடன அந்த கதக் வந்து ஒரு முக்கியமானது வந்து, அதனால சொல்றேன். நெக்ஸ்ட் டேல ஆட் பண்ணி கதக் பத்தி வந்துட்டு, மைண்ட் ஆஃப் யூ கதக் மேஸ்ட்ரோ பண்டித் பிர்ஜு மகாராஜ் ஓகே. கதக்கோட மேஸ்ட்ரோ, மியூசிக் மேஸ்ட்ரோ எப்படி இளையராஜன் சொல்றாங்களோ, இந்த மாதிரி கதக் மேஸ்ட்ரோனா யார் அப்படின்னா பண்டித் பிர்ஜு மகாராஜ் ஓகே. ரீசெண்டாக இருந்தார் வந்துட்டு. ஏன்னா பர்சனாலிட்டியில் கொஸ்டின் கேட்பாங்க வந்துட்டு, பர்சன்ஸ் நியூஸில் வந்துட்டு. என்ன விஷயம் அப்படின்னா வந்துட்டு, இஸ் த பெஸ்ட் நோன் ஆஃப் கதக் டான்சர் ஓகே. அடுத்து போக பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரம்ஸ் இசை, அப்புறம் கதை சொல்லி வாசிக்கிறது, தபேல வாசிப்பு, இதெல்லாம் அவர் நிறைய திறமை கொண்டு வந்துட்டு. உத்தரப்பிரதேசோடைய ஒரு ஸ்டேட் டான்ஸ் வந்துட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, வடஇந்தியாவில் உருவான 8 அந்த இந்தியன் கிளாசிக்கல் டான்ஸில் கதக்கும் ஒரு முக்கியமான டான்ஸ் வந்துட்டு ஓகே. ஆர்ட் அப்படிங்கிற ஒரு கரண்ட் அபீஸ்ல கலாச்சாரம் கல்ச்சருக்கு இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்டினேஷன், இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்டினேஷன் அப்படின்னா வந்துட்டு, ரீசெண்டா வந்து ப்ராஜெக்ட் டுடே இவங்க தான் சர்வே பண்ணாங்க. ப்ராஜெக்ட் டுடேங்க சர்வே பண்ணாங்க. இதுல எக்ஸாம் பண்ணப்போ சின்ன பாயிண்ட் வந்துட்டு, இதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்கல்ல, நீங்க படிச்சிருப்பீங்க, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அந்நிய முதலீடுன்னு சொல்லுவீங்களா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா அட்ராக்ட் பண்ண ஸ்டேட் அப்படின்னு ரிலீஸ் பண்ணல பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ். தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஓகே. இது ரிலீஸ் பண்ண பாத்தி ஆல்ரெடி வந்து குட் கவர்மெண்ட் இண்டஸ்ட்லயும் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் இருப்பாங்க வந்துட்டு. இதெல்லாம் ரெண்டாவது பாயிண்ட். இங்க தான் தமிழ்நாடு இஸ் மோஸ்ட் இந்த பண்ணது, இந்த ரெண்டு எனக்கு சொல்றேன், நான் கீழே லைன் பட்டேன் வந்துட்டு. ஸோ ப்ராஜெக்ட் டுடே பண்ணல வந்து, தொழில் முதலீடுக்கு சிறந்த மாநிலம் தமிழ்நாடு. கவர்னன்ஸ் இண்டெக்ஸ்ல ஜுடிஷியரி பப்ளிக் அஃபேர்ஸ் ஓகே, இது வந்து ரிலீஸ் பண்ணது ஜுடிஷியரி அண்ட் பப்ளிக் சேஃப்டி மினிஸ்ட்ரி ஹோம் அஃபேர்ஸ் பண்ணல. குட் கவர்னன்ஸ் ஓகே, ஒரு நல் ஆளுமை நடக்கூடிய ஸ்டேட்ல வந்து தமிழ்நாடு இஸ் ஃபர்ஸ்ட். குட் கவர்னன்ஸ் ஓகே. நிதி ஆயோக்கூட ஹெல்த் இண்டெக்ஸ் ஓகே, நிதி ஆயோக்கூட ஹெல்த் இண்டெக்ஸ் இருக்கு வந்துட்டு. இதுல பார்த்தா தமிழ்நாடு செகண்ட் ரேங்க் வராங்க. நான் பின்னாடி தனியா ஒரு ஸ்லைடே போட்டிருக்கேன் இதுக்கு வந்துட்டு, அதனால அங்க மட்டும் தான் சொல்லலாம். தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ஹெல்த் இண்டெக்ஸ்னா, சுகாதாரத்துக்கு ஒரு அரசு, தமிழ்நாடு அரசு என்னென்ன நடவடிக்கை எடுத்துச்சு வந்துட்டு, இப்போ நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ், நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் அண்ட் அந்த அரசு ஹெல்த்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ட், ஹெல்த்துக்கு ஒதுக்குற பட்ஜெட், அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வச்சு ஒரு ஹெல்த் இண்டெக்ஸ் பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் கேரளா வருது, செகண்ட் தமிழ்நாடு, தேர்ட் தெலுங்கானா. ஸோ இதுல குஜராத் செகண்ட் இருக்காங்க தொழில் முதலீடுல. நெக்ஸ்ட் அடுத்து, ஸோ தந்தை பெரியார் அவார்டு ஓகே. தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக தந்தை பெரியார் கொடுத்தாங்க. அவர் யாருக்கு அப்படின்னா, அந்த அவார்டு அப்படிங்க முக்கியமான பாயிண்ட், இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். கே திருநாவுக்கரசு ஓகே, கே திருநாவுக்கரசு அவருக்கு தந்தை பெரியார் கொடுத்தாங்க. என்னப்பா தந்தை பெரியார் கொடுத்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் அம்பேத்கர் அவார்டு பார்த்தீங்கன்னா, ஃபார்மர் ஜஸ்டிஸ் கே சந்துரு, எல்லாருக்கும் தெரிஞ்சு நினைக்கிறீங்கன்னா. ஸோ இந்தியா எய்ம்ஸ் டு எலிமினேட் டியூபர் குளாசிஸ் ஓகே. டிபிங்கிறத பார்த்தீங்கன்னா, இந்தியா என்ன சொல்லுறாங்க அப்படின்னா, 2025 நாங்கள் லிமிட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. டார்கெட் இஸ் புதுசு நோட்டி, தட் ஒன்லி இஸ் இம்பார்ட்டன்ட். 2025 வந்து நம்ம வந்து இந்த டிவியை வந்து காசு நோய் வச்சுருக்கீங்களா வந்துட்டு, அதை வந்து நம்ம ஒழிச்சிருவோம் நம்ம அப்படின்னு அரசு ஒரு கோல் வச்சிருக்காங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, 2025 இஸ் அ டார்கெட் இயர், ஐ மீன் எலிமினேட் த டிவி. இப்பவுமே நம்ம பார்த்தீங்கன்னா, 2010 கம்பேர் பண்ணும்போது, இப்போ 2010 இதுக்குள்ள நம்ம வந்து 82% டெத்தை வந்து குறைச்சிருக்கோம் நம்ம வந்து டிவிக்கு வந்து. டிவி உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு லங்ஸ் அஃபெக்ட் பண்ணி இருமல் அதிகமாக வரும், உங்களுக்கு வந்து உடம்பு உரிக்கிறோம், உங்களுக்கு வந்து டிவி மைக்ரோ பாக்டீரியம் டியூபர் கிளாசிஸ் ஓகே. தட்ஸ் இதான் உங்களுக்கு பாக்டீரியா இந்த டிபிக்கு காரணமான ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துட்டு, மைக்ரோ பாக்டீரியம் டியூபர் கிளாசிஸ் சொல்லுவாங்க வந்துட்டு. 2025 இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, இந்த இயர் மட்டும் தெரிஞ்சா போதும், எந்த வருஷத்துல நம்ம டிவியை நம்ம வந்து ரெனோட் பண்ண போனோம் வந்துட்டு. 2010 இப்போ வரைக்கும் நம்ம வந்து 82% டெத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிருக்கோம் வந்துட்டு. அதனால வி கேன் ஈஸிலி அச்சீவ் 2025 ஓகே, அச்சீவ் பண்ணிடலாம் நம்ம வந்துட்டு.